இவரின் உயிர் தோழி சகோதரி உடன் பணியாற்றியவர் ஆலனால் ஐயத்தை என அன்புடன் அழைக்கப்பட்ட திருமதி ஃபாத்திமா ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காலை வணக்கம். நான் வந்து எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டுலாம் வரல, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா தான் இப்போ சொல்ல போகிறேன். சாய்மரி டீச்சருக்கும் சாருக்கும் கல்யாணம் நடந்து 90 வருஷம். அப்போ ஒரு 6 மாதம் கழித்து எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாங்க. அதுலேருந்து இதோ இந்த 2020 30 வருஷம் என்னோட அவங்க ஒரு ஸ்னேகிதி ஃப்ரெண்டு. ஆனால் அவங்க வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்க சாரு எங்கள் சாரு எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி அவங்க நாத்தனாருங்க எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு உறவுக்காரங்க தான். அவங்க அண்ணா தம்பி அம்மா எல்லாருமே. அப்போ வந்து அவங்க கல்யாணம் ஆகிட்டு வந்த பிற்பாடு கொஞ்ச நாள் அவங்களுக்கு குழந்தை ஒரு 3 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். 94வது வருஷம் ஆளாண்டு பிறந்தான். ஆனால் அவன் வந்து என் ஐசாத்தை ஐஸ் மாமா அப்படின்னு தான் எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிடுவான். அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஐசாத்தையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லுவான். உடனே நான் போனால் உடனே என் மடியில் உட்காந்துக்கிட்டு என் கூட ரொம்ப ஒரு ஒட்டுதல், எதா இருந்தாலும் அவனுக்கு நான் வேணும் அப்படின்னு அவன் வளர்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் வந்து ஒரு தெய்வ குழந்தைன்னு தான் அவனை சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் உலகத்தில் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு குறைபாடு உள்ள குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவன் ஒரு தெய்வ குழந்தை தான். அவனுக்கிட்ட நாங்கள் போனோம்னா சாப்பிடணும், சாப்பிட்டாக்கா எங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு பெரிய டீச்சர் அவனை மறைச்சி மறைச்சி சாருக்கு போகலாம் அத்தைக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதோட வந்து நான் அவனை பற்றி சொல்லவாங்க, அங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்லவாங்க. வழி மாறி போயிட்டான். ஆனால் டீச்சரை வந்து எனக்கு 3 விதத்தில் தெரியும். நல்ல ஒரு ஆசிரியாயாகவும், நல்ல ஒரு மனைவியாக, ஒரு தெய்வீக குழந்தைய வளர்க்குற ஒரு தெய்வீக தாயாகவும், அப்புறம் கடைசி இப்போதைக்கு அவங்க ஒரு ரசிக்கப்பட்டு ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரியாகவும் எல்லா இடத்துலையும் அவங்களோட நான் பழகியிருக்கிறேன். முதல்ல ஆசிரியராக தான் அவங்க என்னோட வந்தாங்க. ஸ்கூலில் வேலை செய்யும்போது அந்த ஆசிரியருங்கிற ஒரு தொழிலை பர்ஃபெக்டாக செய்வாங்க, எந்த குறைபாடும் இருக்காது. அதே மாதிரி நாங்கள் செய்யும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுல ரொம்ப எல்லாருக்கும் எந்த நேரம் உதவி செய்யலைன்னாலும் டீச்சர் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து அந்த கிளாஸில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் 4 பேர் அந்த 13 வருஷம் ஒரே ஸ்கூலில், அதில் வந்து அரசு பள்ளியில் வந்து இத்தனை வருஷம் ஒன்றா வேலை செய்ய முடியும்னாலும் முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து நானும் டீச்சரும் வந்து 13 வருஷம் ஒன்றா வேலை செய்ய கடவுள் தான் எங்களுக்கு அந்த திருமையை கொடுத்தாரு. அந்த வேலை செய்கிற நேரத்தில் என்னோட அவங்க பழகும்போது நான் வந்து எனக்கும் அவங்களுக்கும் 12 வருஷம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் அந்த வயது வித்தியாசமும் படிப்பு வித்தியாசமும் எதுவும் இருக்காது. நாங்கள் எல்லாருமே ஒரே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு 3 பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது சாரும் டீச்சரும் தான் எல்லா வேலையும், நிச்சயதார்த்தம் பண்ணுறதுலேருந்து சமையல்காரங்களை பார்க்குறதுலேருந்து துணிமணி எடுக்க போகிறதுலேருந்து எல்லா நேரமும் அவங்க தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே சமயம் எனக்கு ஒரு 2-3 வருஷம் உதவி உடல்நல சரியில்லாமல் இருந்தப்ப டீச்சரும் சாரும் தான் கூடவே இருந்து ராத்திரி பகல்னு பார்க்காம ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து எங்கள் ரெண்டு எனக்கு அவங்க தான் சரியான வழிகாட்டி எல்லாம் செய்வாங்க. அதே சமயம் நான் வயசில் பெரியவளாக இருந்தாலும் ஏதாவது நான் கோவப்பட்டேன்னா கூட டீச்சர் இப்படி கோவப்படக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யணும், இப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும்போதும் அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யும்போதும் ஏதாவது ஏழை பிள்ளைங்கிறது இருக்கும்போது அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கறது, மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, அதோட அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல ஒவ்வொரு காரியத்தையும் புரிய மாதிரி சொல்லி கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறதுலையும் அந்த ஆசிரியருங்கிற அந்த வேலையை அப்படி அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஏதாவது பொது வேலை இருக்கும்போது அப்படியே தானே இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. டீச்சரோடையும் சாரும் கூட வந்து எங்கள் சாரி எல்லாருமே கூட வந்து அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்வோம். அதான் நாங்கள் வந்து பின்னாடி நாங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிக்கும் போது டீச்சர் நம்ம வேலை செய்த அந்த காலம் தான் ஒர்க் காலம். இப்போ வந்து நான் பல ஸ்கூலில் நான் வேலை செய்தா கூட இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் நம்மள மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இல்லை டீச்சர் அங்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் முதல் ஆப்ரேஷன் அவங்களுக்கு நடந்தப்ப அவங்க ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து சில நேரம் பகல்ந்து போய் அவங்க கூட இருக்கான். அப்போ நான் போனால் அந்த வலியை மட்டத்தையும் மறந்து எவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க.
டாக்டர்ஸும் நர்ஸும் கூட சொல்ல கூட சொல்லுவாங்க, ஏன்னா அவன் ஃப்ரெண்டு வந்த உடனே அவனுக்கு அந்த வழியெல்லாம் மாற்றி போச்சாவே முகமே மலர்ந்து போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் ஆப்ரேஷனில் அவங்க அந்த எல்லா வழியும் தாங்கி வந்து அப்புறம் திரும்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் ரெண்டாவது தடவை அவங்க திரும்ப மட்டும் சரியில்லாமல் ஆனப்போ அப்புறம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன் என்னுடைய சூழ்நிலை. அப்புறம் ரெண்டாவது தடவை போன பிற்பாடு தான் அவங்க வந்து தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. வீட்டில் யாருமே இல்லாமல் சாரும் வேலைக்கு போன பிற்பாடு அவங்களால தனியாக இருக்க முடியல. அந்த சமயத்தில் அப்புறம் நான் காலையில் வேலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு போய் சாயந்தரம் வரையெல்லாம் இருந்துட்டு வரும், எல்லா கதையும் பேசுவோம். அப்புறம் வந்து சில சமயம் அவங்க விசுவாசத்தில் குறையும் போது நாங்களும் நானும் பேசி அவங்க விசுவாசத்தில் வளர்த்து எல்லா அந்த உடல்நிலையும் தாங்கி தான் நம்ம போகணும், நம்மளை கடவுள் வந்து எல்லாத்தையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி அவங்கள நான் உற்சாகப்படுத்தி நாங்கள் போனால் ரெண்டு பேரும் பேசுவோம் பேசுவோம் அப்படி கதை பேசுவோம். எங்கள் பேத்தி சொல்லுவாங்க, ஆயா நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா, இல்லடி ஆண்டியோட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரோட எப்போ எனக்கு எதாக இருந்தாலும் அவங்க வந்து எந்த நேரம்னாலும் பதிவு செய்வாங்க. அதே சமயம் நான் சில சமயம்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லி என்கிட்ட உரிமையாக கேட்பாங்க, அதையும் நான் செஞ்சு கொண்டு போய் கொடுப்பேன். அவங்க இறக்கிறதுக்கு முந்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இன்னொரு டீச்சர் என் கூட இருந்தாங்க, 4 பேரும் வந்தவங்க அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இவங்க நானும் இன்னொரு டீச்சர் நாங்கள் 4 பேரும் உட்காந்துட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு தலைவன் டீச்சர் அவங்களும் இவங்களுமா தம்பி டீச்சர் நீங்கள் இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்லிட்டு கம்பிட்டாங்க. அப்போ நான் தூங்கி இருந்துச்சு எங்கள் சார்கிட்ட சொன்னேன், இது சரியாக புரிஞ்சுக்குவோம் நம்ம எல்லாம் டீச்சருக்காக ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் டீச்சர் எப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் இருக்கிறாங்க பேசுவாங்களா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் உடனே போய் பார்த்தேன் டீச்சர் பேசக்கூடிய நிலையில இல்லை. அப்புறம் அவங்களுக்கு டீச்சர் அப்படின்னு கூப்பிட்டேன். என்னை பார்த்து கண்ணால் மட்டும்தான் தண்ணி வச்சிருந்தது, என் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ சொல்ல பார்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியல. அப்பயும் நான் புரிஞ்சுட்டேன் சரி டீச்சர் அவங்களை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளையெல்லாம் அப்புறம் டீச்சர் புரிஞ்சாங்க. ஆனாலும் அப்புறம் இந்த ஆசிரியராகவும் அந்த குறைவுள்ள குழந்தைய வளர்க்கவும் அந்த தாயாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா வளர்த்தாங்க. ஆனால் கடவுள் வந்து அவங்கள அழகு சீக்கிரம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது ஆப்ரேஷன் பண்ணாலும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே சர்ச்சைக்கு தான் போகிறோம். ஒரு இது வந்து எங்களுடைய நட்பு வந்து ஆண்டவரால் குறிக்கப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களை ரெண்டு பேரையும் ஒரு தோட்டத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நட்டு வச்சாரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சர்ச்சைக்கு தான் போவோம், அங்கே சர்ச்சிலையும் சந்திச்சுக்குவோம், அங்கேயும் பேசுவோம், அப்படி இல்லைன்னா இடையில ஃபோன் பண்ணி பேசுவோம். எங்கள் வீட்டில் யாராவது பிரச்சனையாக இருந்தால் நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அதுக்கு தீர்வு அவங்க சொல்லி கொடுப்பாங்க, அதுபடி நடக்கணும். அவங்களுக்கு ஏதாவது உடம்பு இப்படி ரொம்ப முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நானும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன். முடியும் போது என்னாலும் நானும் போய் எல்லா வகையும் செய்வேன். சார் எப்படியாவது ஊருக்கு போகிறதா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு நாங்கள் போய் அங்கே தங்கிடுவோம். அங்கே தங்குற நேரத்துலையும் எல்லாமே அவங்களுக்கு வேணுங்கிறத செய்வோம், வேணுங்கிறத பேசுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு சந்தோஷமான ஒரு சகோதரி போல தான், ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளே சில சமயம் பராமரியனால பிரச்சனை வரும், ஆனால் எங்களுக்குள்ள அந்த மாதிரி அந்த பிரச்சனை இல்லாதபடியும் நாங்கள் 30 வருஷம் ஒன்றா ஒரே ஃபேமிலி. வேறு வேறு ஸ்கூலுக்கு போனாலும் ஃபேமிலியாக நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஒரு பிரிவு, எங்களுக்கு இது ஒரு தற்காலிக பிரிவு தான். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அவங்கள சந்திப்போங்கிற ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த நட்பு வந்து எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு நட்பு தான், அதுதான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெற்றேன். திருமதி டெய்சி அவர்களின் வாழ்வில் பெரும் பங்கு வகித்த உமக்கு எங்களது நன்றி.